அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் மனோ விக்ரம். பிக் பாஸ் சீசன் 6 நிறைய நாள் அப்டேட் கொடுக்க முடியல, ஒரு சில காரணங்களால வீடியோஸ் பண்ண முடியல. பட் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ அப்டேட்ன்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. பிக்பாஸ் சீசன் 6 மைனா நந்தினி அவங்க உள்ளே போகலைங்க. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏன் உள்ளே போகலை அப்படின்றது கேள்விக்கு நிறைய பதில்கள் கொடுத்தாங்க. ஒரு சில டாக்ஸ் எல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனனி கூட ஒரு சில ஃபைட்டுகள் நடந்துச்சு, அதனால தான் மைனா நந்தினி வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்க்கு உள்ளே போகல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனா நந்தினி ரிட்டர்ன்ஸ். ஆமாங்க, மைனா ரிட்டர்ன்ஸ் டு பிக் பாஸ் சீசன் 6ங்க. ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் 6 இன்னைக்கு அவங்க உள்ளே போகிறாங்க. ஸோ மேபி அவங்கள நாளையிலேருந்து நம்ம பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு நம்பகமான ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்க்குள்ள நம்ம நந்தினி உள்ளே போகிறாங்க. ஸோ அவங்கள இனிமேல் நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பிளேலாம் எப்படி இருக்கு, ஏன்னா 2-3 நாள் வெளியிலேருந்து பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க பார்க்கும்பொழுது எப்படிப்பட்ட ஒரு பிளே பண்ணுவாங்க அப்படின்றது பார்க்கறதுக்கு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இன்னொரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கமலஹாசன் சார் வராரு. ஸோ வந்து பின்னி படல் எடுக்க போறாரு. ஒரு பயங்கரமான குவஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு தான் வருவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட பேர் உள்ள நிறைய குழப்பத்தில் இருப்பாங்க, ஏன்னா இது அவங்களோட ஃபர்ஸ்ட் வீக்காக இருக்குது. ஒரு சில சண்டைகள் வந்துகிட்டு தான் இருந்துச்சு. இப்போ பெரிய டாக் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மகேஸ்வரியோட டாக்காக தான் இருக்கும். ஸோ மகேஸ்வரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரூடாக பிஹேவ் பண்ணுறது. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சாந்தி மேமோட உப்ப கதை. ஸோ அந்த கதையெல்லாம் இன்னைக்கு பேச வேண்டிய நிலைமையில இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிபி முத்து, ஆயிஷா, ஜனனி, அதுக்கப்புறம் முக்கியமான ஆள் தனலட்சுமி. ஸோ இவங்க 4 பேர்த்துக்கும் பயங்கரமான கேள்விகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம கண் கூட பார்க்கவே முடியுது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் இவங்களோட பிரச்சனைகள் தான் அதிகமாகிட்டே வந்துச்சு. பட் எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம், கண்டிப்பாக ஜிபி முத்துவை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காப்புலங்க. எத்தனை சம்பவம் நடந்தாலுமே கரெக்டாகவே நடந்துக்கிறாரு. நானெல்லாம் வெளியில் இருக்கும்போது அவரை பற்றினா ஒரு சில ஒப்பீனியன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ உள்ளே போகும்போது அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒப்பீனியன்லாம் எனக்கு கிடையாது. பட் உள்ளே போய் நடந்துக்கிட்ட விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல மரியாதை இருக்குது நம்மளோட ஜிபி முத்து மேலே. ஏன்னா அந்தளவுக்கு அவர் நடந்துக்கிறாரு, ஒரு ரொம்ப அந்த காமன் மேன், இன்னசென்ட் மேனாக இருக்காரு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நடந்துகிட்டு இருக்காங்க. அசீமுக்கும் அதுக்கப்புறம் நம்ம மகேஸ்வரிக்கும் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான கோல்டு வார், அது எப்படி இருக்குது அப்படின்றது தெரியல. அதுக்கப்புறம் இந்த ராமு மகேஸ்வரியும் ஏதோ கண்ணாபினான்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இன்னைக்கு நம்மளோட கமல் சார் தான் வந்து எல்லாத்தையும் பேசி நம்மளோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே தீர்த்து வைப்பார். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வாரத்தில் எல்லா பிரச்சனைகளையும் போட்டு ஒவ்வொருத்தரையும் எதுவும் பண்ண மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் வீக்ல அவங்க யாருமே சண்டை போட மாட்டாங்க, எல்லாருமே அமைதியாயிருவாங்க. ஸோ அதுக்காகவும் கண்டிப்பா இந்த வட்டி அப்படியே கொஞ்சம் லிபரலா பண்ணிட்டு அதுக்கப்புறம் போவாரு. நம்மளோட ப்ரொமோலே போட்டிருந்தாரு, 40 நாள் கழிச்சு நடக்க வேண்டிய பிரச்சனைகள் எல்லாமே இப்பவே நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. ஸோ 40 நாளா இருந்தா என்ன, 4 நாளா இருந்தா என்ன, அவங்களுடைய இயல்பு கண்டிப்பா வெளியில வரும். ஸோ வெளியில வரும்போது கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் யார சொல்லான்னு பார்த்தீங்கன்னா அமுதவாணன்னு சொல்லலாம். அமுதவாணன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயாசாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளேயும் போகக்கூடாது, எந்த ஒரு பிரச்சனையிலையும் சண்டை போடக்கூடாது, யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் பேசணும், யாரெல்லாம் மெஜாரிட்டியாக பேசுகிறாங்களோ அவங்களுக்கு சார்பாக பேசணும் அப்படின்னு முதற்கொண்டு நிறைய விஷயங்களை பண்ணுறாரு. அதை கொஞ்சம் அங்கங்கே பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பேர் பயாசாக இருந்தாலும் அவங்களுடைய உணர்வுகளையும் வெளியே கொண்டு வர்றது தான் இந்த பிக் பாஸ். ஸோ இன்னைக்கு பிக் பாஸ் இன்னும் கொஞ்சம் ரொம்ப அற்புதமாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் நாளையிலேருந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த மைனாவோட ரசிகர்கள் மன்றம் அவங்க எல்லாருமே ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க, ஐயப்பா என்னப்பா மைனா வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மைனா வர்றதுக்கு கரெக்டான சரியான நேரம் இதுதான். ஸோ உள்ளே போகிறாங்க, அவங்களுக்கு அவங்களோட கேம் பிளே எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே இன்னும் வரக்கூடிய அந்த நாட்களில் கண்டிப்பாக சந்திக்கலாம். இன்னைக்கு பிக் பாஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய், சி யூ.